வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ல இன்னைக்கு நாம மட்டன் கறி தோசை செய்ய போறோம். சுக்கா செய்யறதுக்கு காஞ்சி மிளகாய், சோம்பு, மிளகு தேவையான அளவு பொடிச்சு வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம பொடிச்ச பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு இதல சேர்த்து விட்டுறலாம். கூடவே 4 சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சுக்காக்கு தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ருசியா இருக்கும். அரை தக்காளி நறுக்கி சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். நாம வந்து மட்டனை தனியாக வேக வச்சு செய்ய போகிறதில்ல. வச்சிருக்கிற குழம்புலையே இருக்கிற மட்டனை எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக சதை பகுதியை மட்டும் பிச்சு போட்டு சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கரண்டியாலேயே இந்த மாதிரி அந்த மட்டன் பீஸ்களை நசுக்கி விட்டுருங்க. இப்போ அது கூட தேவையான அளவுக்கு கிரேவிக்கு நாம் மட்டன் குழம்பையே சேர்த்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நாம் பொடிச்சிருக்கிற பொடியை இன்னொரு ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொத்தமல்லி தலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கட்டாயம் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் நெய் பிரிஞ்சு வந்ததும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது தோசைக்கல்லை சூடாக்கி அதில் 1 கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஊற்றிடலாம். தோசை வார்க்க வேணாம், அப்படியே மாவு இருக்கட்டும். இதில் நாம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். வீட்டில் செய்கிறதுனால நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா கழுவியிருக்கேன், அதனால் முட்டையோட ஓட வச்சு நல்லா பரப்பி விட்டுடலாம். இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மட்டன் சுக்கா 1 கரண்டி அளவுக்கு அதில் எண்ணெய் நெய்யும் கலந்ததோடவே எடுத்து தோசையில் சேர்த்திக்கோங்க. அதை நல்லா பரப்பி விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயமும் தக்காளியும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து விட்டுடலாம். இதை சுற்றியும் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆசையாக இருக்கு இல்லைங்களா? சாப்பிட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையை திருப்பி போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக திருப்பி போடுங்க, இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்மளோட சூப்பரான, டேஸ்டியான, ஈஸியாக செஞ்ச சுக்கா வச்சு மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.